நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில் கருத்தரிக்க காண்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். கடவுளின் பெயரால் உறுதியேற்க மறுப்பது அல்லது நிராகரிப்பது, அதற்கு மாற்றாக உளமாற உறுதியேற்பது என்பது எளிதாக கிடைத்த வாய்ப்பு அல்ல. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் ஒரு தனி மனிதரின் மிகப்பெரிய ஜனநாயக போராட்டம், சிறைவாசம் ஆகியவற்றுக்கு பிறகு கிடைத்த மகத்தான உரிமை. அந்த ஒற்றை மனிதர் பிராட்லா. நார்த்தாம்ப்டனிலிருந்து பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு 1880 லிபரல் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இறை மறுப்பாளரான பிராட்லா. மதச்சார்பின்மை கொள்கையில் நம்பிக்கை கொண்டவர். அதற்கான அமைப்பு நடத்தியவர். நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் போது உண்மையான நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவனாக கடவுளின் பெயரால் உறுதியேற்கிறேன் என சொல்வதற்கு பிராட்லா மறுப்பு தெரிவித்தார். கடவுள் மீது உறுதியெடுக்க சொல்கிறீர்கள், இதில் ஆரம்ப சிக்கல் என்னவென்றால் கடவுள் என்ற வார்த்தையை விளக்குவதுதான். சரியாக விளக்க முடியாத நிலையில் இந்த உறுதிமொழியில் உள்ள ஒவ்வொரு சொல்லின் அடிப்படையில் கடவுளை ஏற்கிறோமா மறுக்கிறோமா என்பதும் சமமாக விளக்க முடியாததாகும். என்னை பொறுத்தவரை கடவுள் என்பது எவ்வித அர்த்தமும் இல்லாமல் தனித்து நிற்கும் ஒரு சொல். கடவுள் என்பது விளக்க முடியாததாக இருக்கும் வரையில் நான் கடவுளை மறுப்பதாகவும் கொள்ள முடியாது என்றார் பிராட்லா. அவர் கடவுள் பெயரால் உறுதியேற்க மறுத்ததால் அவரை அதிகாரப்பூர்வ உறுப்பினராக நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்க முடியவில்லை. மசோதாக்கள் மீதான அவரது வாக்குரிமையும் நிராகரிக்கப்பட்டன. சட்டத்தை மீறியதாக கைது செய்யப்பட்டு சிறைவாசமும் அனுபவித்தார். ஆனாலும் தன் நிலையில் உறுதியாக இருந்த பிராட்லா மாற்று வகையில் உறுதிமொழி ஏற்க வழி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். இதனையடுத்து 1880 ஒரு தேர்வு கமிட்டி அமைக்கப்பட்டது. பின்னர் இரண்டாவது தேர்வு கமிட்டியும் அமைக்கப்பட்டது. கடவுளை மறுத்து உறுதிமொழி ஏற்பதா என பெரும்பாலான உறுப்பினர்கள் பிராட்லாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். பிராட்லாவின் போராட்டம் தொடர்ந்தது. அரை மாமாங்க கால போராட்டத்திற்கு பிறகு 1886 கடவுளின் மீது ஆணையாக என்பதற்கு பதிலாக உளமாற, அதாவது மனசாட்சியின்படி உறுதி கூறி பதவி பிரமாணம் எடுப்பதற்கு பிராட்லா அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மட்டுமல்ல, உரிய சட்ட திருத்தத்தின் மூலம் பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கடவுள் பெயராலோ உளமாறவோ உறுதியேற்க அனுமதி வழங்கப்பட்டது. உறுதிகுலையாத அறவழி போராட்டத்தின் வழியாக பெற்றதுதான் உளமாற உறுதியேற்கும் வாய்ப்பாகும். பிரிட்டன் நாடாளுமன்றத்தை பெருமளவில் தழுவி சட்டம் இயற்றப்பட்ட இந்திய நாடாளுமன்றமும் மாநில சட்டமன்றங்களும் இதே நடைமுறையை கடைபிடிக்கின்றன. அதில் தமிழ்நாடு இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியானதாகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 1967 பதவியேற்ற அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக அரசில் அத்தனை பேரும் உளமாற, அதாவது மனசாட்சியின்படி பதவியேற்றனர். கடவுள் பெயரால் உறுதியேற்பதை தவிர்த்தனர். கலைஞர் தலைமையிலான திமுக அரசிலும் அனைவரும் இதையே கடைபிடித்தனர்.